காலை நேர செய்திகளை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த கொரோனா மரணங்கள் தொடர்பாக படங்களை போலியான வகையில் வெளியிட்ட சித்திரத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் ஏற்பட்ட கொரோனா மரணங்கள் தொடர்பான படங்களை இலங்கையில் நிகழ்ந்த மரணங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு அவர் சமூக வலைதளங்களிலே பதிவேற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கழுபோவில் வைத்தியசாலையில் நோயாளர் சிகிச்சை அருகிலே இந்த கொரோனா மரணங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய சரீரங்களை அங்கங்கே காணப்படுவதாக அவர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வந்திருக்கிறது. எனவே கொரோனா என்றைக்கு ஆரம்பித்ததோ அதிலிருந்து அதிகமான போலியான செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தது. போலியான செய்திகளை வெளியிடுவது தொடர்பில் அவர்களை அங்கே கைது செய்து அவர்களுக்கான தண்டனையும் வழங்கப்பட்டது. எனவே தொடர்ச்சியாக இந்த போலியான செய்திகள் பரப்பப்படுகின்ற இந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து சமூக வலைதளங்களில் போலியான பல செய்திகளை பரப்பாதீர்கள். குறிப்பாக அவர்களுடைய சுயநோக்கத்துக்காக அல்லது அவர்களுடைய சமூக வலைதளம் அதிகமான பெயர்களால் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான இழிவான செயல்களை செய்கின்றார்கள். அவர்களுக்கு இது மட்டுமில்லை, இன்னும் அதிகமான தண்டனைகளை கொடுத்தாலும் பரவாயில்லை. நேற்று நாளை பொறுத்தவரைக்கும் 4000 அதிகமானவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் அதிகரித்த தொற்றாளர்கள் இப்பொழுது இலங்கையிலே பதிவாக இருக்கிறார்கள். நேற்று நாளிலே 4355 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையுடைய தொற்றாளர்களுடைய மொத்த எண்ணிக்கைக்கு இப்பொழுது 394355 பேருக்கு இதுவரைக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று நாளிலும் 2222 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக இலங்கையிலே 344381 பேர் இதுவரைக்கும் குணமடைந்திருக்கிறார்கள். சிகிச்சையிலே 42500 அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 377 மரணங்கள் இங்கே பதிவாகி இருப்பது மிக முக்கியமான விடயமாக பதிவாகி இருக்கிறது. மேலும் நேற்று நாளை பொறுத்தவரைக்கும் 194 மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. இதில் ஆண்கள் 91 பேரும் 101 பெண்களும் உள்ளடங்குகின்றார்கள். இத்தோடு சேர்த்து இலங்கையுடைய மொத்த மரணங்கள் எண்ணிக்கை 7560 இங்கு உயர்ந்திருப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த தொற்று நோய் தொடர்பாகவும் அதேபோல மரணங்களும் அதிகரித்து வருகிறது. இந்த கொரோனா மரணங்கள் நேற்று முடிதினம் வரையான 7 மட்டும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 20 கொரோனா மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுடைய COVID-19 புள்ளிவிவர அறிக்கையின்படி இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்பொழுது தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, மரணங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தடுப்பூசிகளும் தொடர்ச்சியாக இலங்கை நாட்டை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு தொகுதி சைனோஃபார்ம் தடுப்பூசி இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்திருக்கிறது. இதுவரைக்கும் 13.98 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதாக கொழும்பில் இருக்கக்கூடிய சீன தூதரகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே 76000 பைசர் தடுப்பூசிகளும் கருணாநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருப்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. உங்களுக்கு சைனோஃபார்ம் கிடைத்தாலும் சரி, பைசர் கிடைத்தாலும் சரி, அஸ்ட்ராசெனிகா கிடைத்தாலும் சரி, எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் செலுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கான பாதுகாப்பினை தரும். Sign up for a Dialog Power Plan today. The best mobile postpaid plans in Sri Lanka. COVID-19 எங்கள் வீடுகளில் விளையாடிக் கொண்டிருக்கிறது, எங்கள் உயிர்களோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது. தெரிந்தோர் தெரியாதோர் என்று சொல்லி எங்களுக்கு பழக்கப்பட்டோர் அறிமுகமானோர் உண்டு. பல பேரை பலியெடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அக்கறை இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. காரணம், மிக கவனமாக இருந்த பல பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மிகுந்த கவனமாக தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டு தங்களது பாதுகாப்பில் மிக அக்கறை கொண்டிருந்தவர்கள் பல பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் என்னவாயிற்று, ஏதோ ஆயிற்று என்று தெரியாமல் இந்த விரைவாக டெல்டா தொற்று ஒரு பக்கம் பரவிக்கொண்டிருக்க நிறைய பேரை பலியெடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே மிகுந்த கவனமாக இருங்கள். நேற்றைய நாளில் 4000 மேற்பட்ட தொற்றுகள், 194 மரணங்கள் என்று அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த 2 லாக்டவுன் மூலமாக இது கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் என்று கருதப்படுகிறது. கடந்த 2 பாத்தீங்கன்னா அதிகமான மரணங்கள் பதிவாக இருக்கிறது. 377 மரணங்கள் பதிவாக இருக்கிறது. சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு நாள்ல முதல்ல எங்களுக்கு தெரிஞ்ச நாடுங்கிற மாதிரி 2, 4, 6 இப்படியான மரணங்கள் பதிவாகிறது நிலையிலே 377 மரணங்கள் சொன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால தயவு செய்து கவனமாருங்க, தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுங்க. 1906 உங்க வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள நடமாடும் தடுப்பூசி திட்டம் உங்களுக்காக இருக்கிறது. அதனால இந்த இலக்கத்துக்கு நீங்க அழைப்பு ஏற்படுத்தும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள் வயசானவர்களுக்கு நீங்க போட்டுக்கொள்ளலாம். 2 விஷயங்களை நாங்க மிக தெளிவாக சொல்கிறோம். 1, உங்களது உடல் நலத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். அத்தியாவசிய காரணங்கள் இல்லாமல் வெளியே செல்லாதீர்கள். நேற்று நாளிலும் கொழும்புக்கு நுழைந்த வாகனங்களின் பட்டியலை பாத்தீங்களா, புகைப்படங்களை பாத்தீங்களா, எக்கச்சக்கம். தேவையான காரணங்களோடு தான் இவர்கள் வந்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். 2, தடுப்பூசி கிடைக்கிற இடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். 2, தடுப்பூசியை மறக்காமல் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது வெளிநாடுகள் 3 பூஸ்டர் தடுப்பூசி வரை பேசுகின்றார்கள். அது போல முகக்கவசம், சானிடைசர் போன்ற விஷயங்கள். இந்த வானொலிக்கு மட்டும் வானொலி நீங்க கேட்கிற செவிப்புலனோடு சேர்த்து வாசகம் வருவதாக இருந்தால் உங்களுக்கு தாராளமாக இங்கே